மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் தரம் 3. இன்று நாங்கள் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் பார்க்க இருக்கும் விடயம் நிலமும் வானும் பகுதி 3. இதற்கு முதல் நாங்கள் பகுதி 1, பகுதி 2 பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பகுதி 3 பார்ப்போம். படத்துக்குள் செல்வோமா? வாருங்கள். நிலமும் வானும் பகுதி 3. இதனூடாக நாங்கள் பார்க்க இருக்கும் விடயங்கள் பகலிலும் இரவிலும் வானத்தில் காணக்கூடியவை, பகல் காலத்திலும் இரவு காலத்திலும் நிகழும் மாற்றங்களுக்கிடையே சூழலில் நிகழும் வெவ்வேறு வேறுபாடுகள், சூழலில் வெப்பநிலையில் உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்வோம் போன்ற விடயங்களை நாங்கள் இன்று கற்றுக்கொள்ளப் போகின்றோம். இவற்றை நாங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போமா? வாருங்கள். முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது பகல் வானத்திலும் இரவு வானத்திலும் காணக்கூடியவை. நாங்கள் இதை இரண்டாக வகைப்படுத்தியிருக்கின்றோம். பகல் வானத்தில் காணக்கூடியவை, இரவு வானத்தில் காணக்கூடியவை. இப்பொழுது நாங்கள் பகல் வானத்தில் காணக்கூடிய விடயங்களை முதலில் பார்ப்போம். பகல் வானத்திலே காணக்கூடிய விடயங்கள் சூரியன், மேகங்கள், வானவில். இதில் சூரியனும் மேகங்களும் நாங்கள் தினமும் பகல் வானத்தில் காணக்கூடியவை ஆகும். அப்பொழுது வானவில் மழை பெய்யும் காலங்களில் மழை ஓய்ந்த பின்னர் பகல் நேரத்தில் காணக்கூடிய ஒன்று. வானவில்லை நாங்கள் மழைக்காலங்களில் மழை பெய்து ஓய்ந்த பின்னர் காண முடியும். ஆனால் சூரியனையும் மேகங்களையும் எப்பொழுதும் நாங்கள் பகல் வானத்திலே காண்கின்றோம். இப்பொழுது நாங்கள் அவற்றுக்கான காட்சிப்படங்களை பார்ப்போமா? வாருங்கள். பாருங்கள், இங்கே சூரியன் பகல் வானத்தில் தோன்றும் காட்சி தரப்பட்டிருக்கின்றது. இங்கு நீல நிறத்தில் காணப்படுகின்றது ஒரு படம். அதிலே தெளிவான வானத்தில் சூரியனுடைய பிரகாசமான ஒளி எவ்வாறு இருக்கின்றது என்பது காட்டப்படுகின்றது. அதே போன்று மஞ்சள் நிறத்தில் காணப்படுகின்ற இந்த படத்திலே மேகக்கூட்டங்கள் சற்று இருண்டு காணப்படுகின்றன. ஏன்? மழை வருவதற்கான அறிகுறிகளாகவும் இருக்கலாம். எனவே நாங்கள் பகல் வானத்தில் சூரியனை இவ்வாறான சந்தர்ப்பங்களில் காண்கின்றோம். நீங்கள் பகல் வானத்தில் சூரியனை பார்த்திருக்கிறீர்களா? ஆம், அதிகாலை வேளையில் பார்க்கும்போது இலகுவாக இருக்கும். ஆனால் சூரியனுடைய வெப்பம் ஏற ஏற எங்களால் கண்ணால் பார்ப்பது சற்று கடினம். எனவே இது பகல் காலத்திலே வானத்தில் தெரியக்கூடிய சூரியனின் காட்சியாகும். வேறென்ன தெரியும் என்று பார்த்தோம். ஆம், மேகங்கள். இங்கே பாருங்கள், மேகங்கள் பகல் வானத்தில் எவ்வாறு தெரிகின்றன என்பதை இப்பொழுது இங்கு பார்க்கின்றோம். தெளிவான வானத்திலே பஞ்சு போன்ற மேக கூட்டங்கள் அழகாக பறந்து செல்வதை நாங்கள் இந்த காட்சிப்படங்களில் பார்க்கின்றோம். இவ்வாறான காட்சிகளை நீங்கள் வெறும் கண்ணால் வானத்தில் பார்த்திருப்பீர்கள். எனவே இது பகல் வானத்திலே மேகங்கள் தெரிகின்ற காட்சியாகும். அதை போன்று நாங்கள் இன்னும் ஒன்றை பார்த்தோம். என்ன? வானவில். வானவில் எப்போது தோன்றும் என பார்த்தோம். மழை பெய்து ஓய்ந்த பின் பகல் நேரத்திலே நாங்கள் வானவில்லை பார்த்திருப்போம். இப்பொழுது நாங்கள் வானவில்லை பார்க்கின்றோம். நான் உங்களுக்கு கூறினேன், வானவில் எப்போது தோன்றும்? மழை பெய்து ஓய்ந்த பின்னர் வானவில் தோன்றும். நீங்கள் அனைவரும் வானவில்லை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். வானவில்லில் 7 நிறங்கள் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும் தானே. அவற்றை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். இவை பகல் வானத்தில் தோன்றுகின்றவை ஆகும். அதாவது சூரியன், மேகங்கள், வானவில் என்பவை பகல் வானத்தில் காணக்கூடிய விடயங்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்த விடயத்திற்கு போவோம். அதாவது இரவு வானத்தில் காணக்கூடியவை. அவற்றை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள், இங்கே இரவு வானத்தில் காணக்கூடியவை சந்திரன், மேகங்கள், உடுக்கள், அதாவது நட்சத்திரங்கள். இவற்றையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்க்க போவது சந்திரன். இங்கே
சந்திரன் தோன்றுகின்ற இரண்டு படங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. தெளிவான வானத்திலே சந்திரன் அழகாக ஒளியை பரப்பி பவனி வருகின்றான். இதை போன்று இன்னும் ஒரு படத்தில் சற்று கருமையான வானத்திலே சந்திரன் பவனி வருகின்றான். இங்கு என்ன நடக்கின்றது? சில வேளைகளில் மழை பெய்வதற்கான அறிகுறிகள், மேகங்கள் இருண்டிருக்கலாம். இவ்வாறு இரவிலே சந்திரன் வருகின்ற காட்சியை நீங்கள் அனைவரும் வானத்திலே பார்த்திருப்பீர்கள், எனக்கு தெரியும். இனி நாங்கள் இரவு வானத்தில் வேறு என்ன விடயங்கள் தோன்றுகின்றன என்று பார்ப்போம். இரவு வானத்தில் வேறு என்ன காணக்கூடியவை? மேகங்கள். இரவு வானத்திலே மேகங்கள் இவ்வாறு பவனி வருகின்ற காட்சியையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சந்திரனுடைய ஒளி மேகத்திலே படும்போது அந்த மேகம் பிரகாசமாக தெரியும். சில வேளையில் மழைக்காலங்களில் கருமுகில்களின் மத்தியில் சந்திரன் தோன்றும். இந்த மேகங்கள் கருமையாக இங்கு காணப்படும். இவை இரவு வானத்தில் மேகங்கள் தோன்றுகின்ற காட்சிகள் ஆகும். இவ்வாறான காட்சிகளையும் நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். இனி நாங்கள் அடுத்ததாக பார்க்க போவது நட்சத்திரங்கள், அதாவது உடுக்களை. வானத்திலே நட்சத்திரங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நட்சத்திரத்தின் ஒளி பிரகாசமானது, சுய ஒளி கொண்டது நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை நாங்கள் வானத்தில் உற்று நோக்கும்போது, ஒரு சில வேளையில் ஒரு நட்சத்திரத்தை நாங்கள் பார்க்கும்போது அங்கு பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் எமக்கு தெரியும். நீங்கள் வானத்தை உற்று பாருங்கள், அதிகமான நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்க முடியும். இவை இரவு வானத்தில் காணக்கூடிய விடயங்கள். இனி நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். பகல் காலத்திலும் இரவு காலத்திலும் நிகழும் மாற்றங்களுக்கிடையே சூழலில் நிகழும் வெவ்வேறு வேறுபாடுகள். பகல் காலத்தில் நடக்கின்றவை இரவு காலத்தில் நடக்கின்றவை, இந்த வேறுபாடுகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். பகல் காலம் இரவு காலம் என நான் இங்கு வகைப்படுத்தியிருக்கின்றேன். பகல் காலத்திலே பகலில் மலரும் பூக்கள், பகல் காலத்தில் சஞ்சரிக்கும் பிராணிகள் தரப்பட்டிருக்கின்றன. அதை போன்று இரவு காலத்தில் இரவில் மலரும் பூக்கள், இரவு காலத்தில் சஞ்சரிக்கும் பிராணிகள் தரப்பட்டிருக்கின்றன இங்கு. எனவே இவற்றை நாங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் பகல் காலத்திலே மலர்கின்ற மலர்களை பார்ப்போம். பகலில் மலரும் பூக்கள் சூரியகாந்தி, தாமரை, நித்திய கல்யாணி, ரோஜா. இவை பகலில் மலர்கின்ற பூக்கள். இவை போன்று இன்னும் பல்வேறு பூக்கள், பல பூக்கள் மலர்கின்றன. பல வகையான பூக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவற்றில் சில சூரியகாந்தி, தாமரை, நித்திய கல்யாணி, ரோஜா. இந்த பகலில் மலர்கின்ற மலர்களை நாங்கள் இப்பொழுது பார்த்து மகிழ்வோம். பாருங்கள், சூரியகாந்தி, தாமரை. சூரியகாந்தி எப்பொழுதும் சூரியன் காணப்படுகின்ற திசையை நோக்கியே மலர்ந்து காணப்படும். மஞ்சள் நிறத்தில் அழகாக பெரிதாக தோன்றக்கூடிய ஒரு மலர் சூரியகாந்தி. அதை போன்று தாமரை குளத்திலே மலர்கின்ற ஒரு அழகான மலர், அதாவது நீர்நிலைகளில் மலரக்கூடிய ஒரு மலர். தாமரை செந்தாமரை, வெண்தாமரை என பல நிறங்களில் உண்டு. வெள்ளை தாமரையையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை போன்று செந்தாமரையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவை பகலில் மலரக்கூடிய மலர்கள் ஆகும். வேறென்ன மலர்கள் பார்த்தோம்? வாருங்கள் பார்ப்போம். நித்திய கல்யாணி, ரோஜா. நித்திய கல்யாணி பூவை பாருங்கள். அதிகமான பிள்ளைகள் நித்திய கல்யாணியை பார்த்திருப்பீர்கள். எங்கள் வீடுகளில், பாடசாலைகளில் என பல இடங்களில் நாங்கள் நித்திய கல்யாணியை பார்த்திருக்கின்றோம். அதை போலவே ரோஜா. ரோஜா மலரை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பல நிறங்களில் ரோஜா மலர்கள் காணப்படுகின்றது. மிகவும் மென்மையான, கொத்து கொத்தாகவும் தனியாகவும் பூக்கின்ற பூக்களில் ரோஜாவும் ஒன்று. இவை பகலில் மலர்கின்ற பூக்கள் ஆகும். இனி நாங்கள்
வேறென்ன மலர்கள் பார்க்க போகின்றோம்? பார்ப்போம். இரவில் மலரும் பூக்கள். இரவில் மலரும் பூக்களில் சிலவற்றை இப்பொழுது பார்ப்போம். மல்லிகை, கடுப்புள், முல்லை, அந்தி மந்தாரை. மல்லிகை, கடுப்புள், முல்லை, அந்தி மந்தாரை, இவை இரவில் மலர்கின்ற பூக்களுள் சில. நாம் இவற்றையும் பார்ப்போம். மல்லிகை. மல்லிகையின் மணம் எல்லோருக்கும் விருப்பம். மல்லிகை பூ மிகவும் வாசம் நிறைந்தது. மல்லிகையில் பல வகைகள் உண்டு. அடுக்கு மல்லிகை, குண்டு மல்லிகை என. அதை போலவே கடுப்புள். கடுப்புள் நடு நிசிப்பூ என்று கூறப்படுகிறது. அதாவது நடு இரவிலே பூக்கின்ற ஒரு பூ இந்த கடுப்புள் ஆகும். இவை இரவில் மலர்கின்ற பூக்கள். அதை போலவே முல்லை, இதுவும் இரவில் மலர்கின்ற ஒரு மலராகும். அந்தி மந்தாரை மாலையில் மலரக்கூடிய ஒரு மலர். சரி, இந்த மலர்கள் ஏன் வெள்ளை நிறத்தில் காணப்படுகின்றன? இரவில் மலர்கின்ற மலர்கள் வெள்ளை நிறத்தில் காணப்படுவதற்கு காரணம் பிராணிகள் அம்மலர்களை இனங்கண்டு கொள்வதற்காக. எனவே இவை இரவில் மலர்கின்ற சில மலர்கள் ஆகும். இனி நாங்கள் பகலிலும் இரவிலும் சஞ்சரிக்கின்ற பிராணிகளை பார்ப்போம். பகல் காலத்தில் சஞ்சரிக்கும் பிராணிகள் காகம், கிளி, பசு, அணில். இவற்றையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். பாருங்கள், காகம் எவ்வளவு கருமையான அழகான பறவை என்று. காகத்தை பற்றி உங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரியும். அதிகாலையிலே துயில் எழுப்புகின்ற பறவைகளில் காகமும் ஒன்று. அதை போன்று குப்பைகள் நிறைந்த சூழலில் அந்த அழுக்குகளை உண்டு சூழலை சுத்தம் செய்கின்ற ஒரு பறவை. காலையும் மாலையும் நீராடுகின்ற ஒரு பறவையும் இந்த காகம் ஆகும். அதை போன்று கிளி பேச பழக்கினால் பேசக்கூடிய ஒரு பறவை கிளியாகும். அதிகமானவர்கள் கிளியை தமது வீட்டில் செல்ல பிராணியாகவும் வளர்க்கின்றார்கள். சரி, இவை பகலில் சஞ்சரிக்கின்ற பிராணிகள். வேறென்ன இருக்கின்றன? பசு, அணில் மிகவும் சாதுவான பிராணிகள். இவையும் பகலில் சஞ்சரிக்கின்ற பிராணிகள் ஆகும். இனி நாங்கள் இரவில் சஞ்சரிக்கக்கூடிய பிராணிகளை பார்ப்போம். என்னென்ன பிராணிகள் என பார்ப்போமா? இரவு காலத்தில் சஞ்சரிக்கும் பிராணிகள் வௌவால், ஆந்தை, எலி, கரப்பான் பூச்சி. இவற்றை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். பாருங்கள், முதலாவது படத்திலே வௌவாலின் படம் காட்டப்பட்டுள்ளது. இந்த வௌவால் தன்னுடைய ஒளியின் ஊடாகவே பயணத்தை மேற்கொள்கின்றது. அதை போன்று வித்துக்களை பரம்பலடையவும் செய்கின்றது. அடுத்ததாக ஆந்தை, இதுவும் இரவில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பறவை ஆகும். வேறென்ன பிராணிகளை பார்க்க போகின்றோம்? எலி, கரப்பான் பூச்சி. இவற்றை பார்க்காதவர்கள் யாரும் இல்லை. சில வீடுகளில் இரவிலே இந்த எலி, கரப்பான், பூச்சி என்பவற்றின் தொல்லை அதிகமாக இருக்குந்தானே. உணவுப் பொருட்களை மூடி வைக்காவிட்டால் இவற்றின் தொல்லை அதிகமாக இருக்கும். இவை இரவில் சஞ்சரிக்கக்கூடிய பிராணிகள் ஆகும். இனி நாங்கள் அடுத்த விடயத்தை பார்ப்போம். சூழலில் வெப்பநிலையில் உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்வோம். எவ்வாறான வகையிலே இந்த வெப்பத்தின் வேறுபாடுகள் காணப்படுகின்றன என்று. காலை வேளையில் வெப்பம் சற்று குறைவாக இருக்கும். பகல் வேளையில் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதை போன்று சூரியன் முகில்களால் மறைக்கப்படும் போது வெப்பம் குறைவாக இருக்கும். மழைக்காலங்களில் வெப்பம் குறைவாக இருக்கும். பனிக்காலங்களில் வெப்பம் குறைவாக இருக்கும். இரவு வேளைகளில் வெப்பம் குறைவாக காணப்படும். நாம் இவற்றையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். பாருங்கள் இந்த படத்தை. காலை வேளையில் வெப்பம் சற்று குறைவாக இருக்கும். அதாவது சூரியனுடைய வருகையின் போது குளிர்ச்சியாக இருக்கின்ற காலை பொழுது சற்று வெப்பம் குறைவாகத்தானே காணப்படும். பிறகு சூரியனின் வெப்பம் ஏற ஏற வெப்பம் அதிகரித்து கொண்டு செல்லும்.
அது எப்பொழுது? பாருங்கள், பகல் வேளையில் வெப்பம் அதிகமாக இருக்கும். நாங்கள் பாடசாலை விட்டு வீட்டுக்கு செல்லும் போது எங்களுக்கு தெரியும் பகல் வெப்பத்தின் அளவு. பகல் வேளை வெப்பத்தின் அளவு மிகவும் அதிகமாக இருக்கும். நாங்கள் நன்றாக வியர்த்து வீட்டுக்கு செல்வோம். அப்பொழுது நீங்கள் உணர்ந்து பாருங்கள் பகல் வேளையின் வெப்பம் எவ்வாறு காணப்படுகின்றதென்று. சரி, அடுத்ததை பார்ப்போமா? சூரியன் முகில்களால் மறைக்கப்படும் போது வெப்பம் குறைவாக இருக்கும். அதிக வெப்பம் காணப்படும் போது சூரியன் சற்று முகில்களால் இவ்வாறு மறைக்கப்படும் போது எமக்கு அந்த வெயிலின் தாக்கம், வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைவாக காணப்படும். இனி நாங்கள் அடுத்த பொழுதையும் பார்ப்போம். மழைக்காலங்களில் வெப்பம் குறைவாக இருக்கும். மழை பெய்யும் போது என்ன நடக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். எனவே அவ்வாறு குளிர்ச்சியாக இருக்கும்போது இந்த வெப்பம் குறைந்து காணப்படும். எனவே மழைக்காலத்திலும் வெப்பம் குறைவாக காணப்படும். அதே போன்று பனிக்காலங்களில் வெப்பம் குறைவாக இருக்கும். இந்த பனிக்காலங்களில் வெப்ப பிரதேசங்களில் அதிகமாக காணப்படும். ஆனால் குளிர் பிரதேசங்களில் அதிக பனியாக இருக்கும். அந்த பனியை நிவர்த்தி செய்து கொள்ள, அதாவது அந்த பனியிலிருந்து தம்மை காத்து கொள்ள என்ன செய்வோம்? கம்பளி ஆடைகளையும் கம்பளி போர்வைகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம். இவ்வாறு நாங்கள் குளிரான பிரதேசங்களில் இருக்கின்றவர்கள் இதை உணர்ந்திருப்போம். சரி, பனிக்காலங்களில் எப்படி இருக்கும் வெப்பம்? பனிக்காலங்களில் வெப்பம் குறைவாக காணப்படும். அதை போன்று இரவு காலத்தையும் நாங்கள் பார்ப்போம். இரவு வேளைகளில் வெப்பம் குறைவாக காணப்படும். பகல் வேளையில் நன்றாக வெப்பம் இருந்தது, பின் மாலையில் வெப்பம் குறைந்தது. இரவிலே வெப்பம் குறைந்து குளிர்ச்சியாக காணப்படும். எனினும் சில பிரதேசங்களில் அந்த வெப்பத்தின் தன்மை காணப்படும். அதனால்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம்? மின் விசிறிகளையும் வெப்ப பதனாக்கிகளையும் பயன்படுத்துகின்றோம். ஆனால் இன்னும் சில பிரதேசங்களில் வெப்பம் நன்றாக குறைந்து குளிர்ச்சியாக இருக்கும். இவ்வளவு நேரம் நாங்கள் வெப்பத்தின் தன்மை எவ்வாறு சூழலில் மாற்றம் பெறுகின்றன என்பதை பார்த்தோம். இனி நாங்கள் பயிற்சியை பார்ப்போம். இவ்வளவு நேரம் கற்ற விடயங்களை மனதில் கொண்டு பயிற்சிகளை செய்வோம். பயிற்சி ஒன்று, தொடர்பு படுத்துக. ஒரு புறம் சந்திரன், சூரியன், உடுக்கள், வானவில் மேகங்கள் காணப்படுகின்றன. இவற்றுக்கு பொருத்தமானவைகளாக பகல் வானத்தில் காணக்கூடியவை, இரவு வானத்தில் காணக்கூடியவை என்றவாறு நாங்கள் இப்பொழுது தொடர்பு படுத்த போகின்றோம். சந்திரன் இரவு வானத்தில் காணக்கூடிய ஒன்று. அப்போது சூரியன் பகல் வானத்திலே காணக்கூடியது. உடுக்கள் நட்சத்திரங்கள் எப்போது தோன்றும்? இரவு வானத்தில் காணக்கூடியவை. வானவில் பகல் வானத்திலே காணக்கூடியவை. மேகங்களை பார்ப்போம். மேகங்கள் பகல் வானத்திலும் காணக்கூடியவை, இரவு வானத்திலும் காணக்கூடியவையாக இருக்கின்றது. இப்பொழுது பயிற்சி ஒன்றை பார்த்தோம். நாங்கள் இனி பயிற்சி இரண்டுக்கு செல்வோம். பயிற்சி இரண்டு, கட்டங்களுள் தரப்பட்டுள்ள சொற்களை உரியவாறு வகைப்படுத்துக. இங்கு தரப்பட்டிருக்கின்ற விடைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். மல்லிகை, காகம், தாமரை, மின்மினி பூச்சி, ரோஜா, வௌவால், அந்திமந்தாரை, கிளி என்றவாறு இங்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? வகைப்படுத்த போகின்றோம். இங்கு இவ்வாறு கட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே பொருத்தமான விடைகளை நாங்கள் வகைப்படுத்த போகின்றோம். மல்லிகை, மல்லிகை பூவை நீங்கள் எல்லோரும் பார்த்திருக்கின்றீர்கள். இது எப்போது பூக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம். மல்லிகை எப்பொழுது மலரும்? ஆம், மல்லிகை இரவில் மலரக்கூடிய ஒரு மலர் ஆகும். அதே போன்று காகம், காகத்தை நாங்கள் அனைவரும் பார்த்திருக்கின்றோம்.
காகத்தின் சிறப்புகள் உங்களுக்கு தெரியும். இந்த காகம் எப்பொழுது சஞ்சரிக்கும்? காகம் பகலில் சஞ்சரிக்கும் பிராணியாகும். தாமரை, தாமரை மலர் எப்பொழுது மலரும் என்று நாங்கள் பார்த்தோம். நீங்கள் தான் இப்பொழுது இதற்கு விடை கூறப்போகிறீர்கள். தாமரை மலர் பாருங்கள், பகலில் மலரும் ஒரு பூவாகும். ஆந்தை, ஆந்தையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆந்தை எப்போது சஞ்சரிக்கும்? ஆம், சிலர் அதிகமான மரங்கள் இருக்கின்ற இந்த ஆந்தைகள் வசிக்கின்ற பிரதேசத்திலே ஆந்தைகளை அதிகமாக பார்த்திருப்பீர்கள். இந்த ஆந்தைகள் சஞ்சரிப்பது இரவிலாகும். அதை போன்று ரோஜா, மிகவும் அழகான மலர்களில் ஒன்று இந்த ரோஜா. இந்த ரோஜா பூ எப்பொழுது மலரும்? உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ரோஜா பூ மலரக்கூடியது பகலில் ஆகும். பகலில் மலரக்கூடிய ஒரு மலர் ரோஜாவாகும். வௌவால், வௌவாலை எல்லோரும் பார்த்திருக்கிறீர்களா? சாதாரணமாக பகல் வேளையில் இந்த வௌவால்கள் மரங்களிலே தொங்கிக் கொண்டிருக்கும். பாடசாலைக்கு செல்லும்போது, பாடசாலை விட்டு வரும்போது என அதிகமானோர் இந்த வௌவால்களை பார்த்திருப்பீர்கள். இந்த வௌவால்கள் எப்போது சஞ்சரிக்கின்றன பாருங்கள். இரவில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பிராணி வௌவால் ஆகும். அதை போன்று கடுப்புள், கடுப்புள் மிகவும் வெண்மை நிறமான அழகான ஒரு மலர். இந்த மலர் தண்டில்தான் மலர்கின்றது. இந்த மலரை எப்போது மலரும் என்று நாங்கள் பார்த்தோம். கடுப்புள் இரவில் மலரக்கூடிய ஒரு மலர் வகை ஆகும். இனி நாங்கள் கிளியை பார்க்க போகின்றோம். கிளி எப்போது சஞ்சரிக்கும் என்று கேட்டால் நீங்கள் அனைவரும் பதில் கூறுவீர்கள். கிளி எப்பொழுது சஞ்சரிக்கும்? ஆம், பகலில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பிராணி ஆகும். பாருங்கள் மீண்டும், பகலில் மலரும் பூக்கள் ரோஜா, தாமரை. அதை போன்று இரவில் மலரும் பூக்கள் மல்லிகை, கடுப்புள். பகலில் சஞ்சரிக்கும் பிராணிகள் காகம், கிளி. இரவிலே சஞ்சரிக்கின்ற பிராணிகள் ஆந்தை, வௌவால். இவற்றை நாங்கள் மலர்கின்ற மலர்களின் அடிப்படையிலும், சஞ்சரிக்கின்ற பிராணிகளின் அடிப்படையிலும், மலர்கின்ற மலர்களின் அடிப்படையிலும், சஞ்சரிக்கின்ற பிராணிகளின் அடிப்படையிலும் வகைப்படுத்தி இருக்கின்றோம். இனி நாங்கள் இவ்வளவு நேரம் கற்ற விடயங்களை மனதில் கொண்டு சாராம்சத்துக்கு செல்வோம். பகலிலும் இரவிலும் வானத்தில் காணக்கூடியவை, பகல் காலத்திலும் இரவு காலத்திலும் நிகழும் மாற்றங்களுக்கிடையே சூழலில் நிகழும் வெவ்வேறு வேறுபாடுகள், சூழலில் வெப்பநிலையில் உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்தல் போன்ற விடயங்களை நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம். நீங்கள் இந்த பாடத்தை மீண்டும் பார்க்க விரும்பினால் சேனல் என்ஐஇ யூடியூபில் சென்று பார்வையிடலாம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.